வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்மளாம் வீட்டில் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட்டாக எந்திரிச்சாலே வீட்டில் திட்டுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் தூங்கி கரெக்டாக 20 நாள் அல்லனா 25 நாள் கழிச்சா எந்திரிக்காரு. அவர் ஒரு டைம் தூங்க போனால் 25 நாள் கரெக்டாக தூங்குறாரு. அவ்வளோ விசித்திரமான மனுஷன் இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ரியல் டைம் கும்பகர்ணன் அப்படின்னு அவங்களோட ஊர்க்காரங்களாம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாழும் கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே பத்வா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் புக்காராம் அப்படின்னு ஒருத்தர் 42 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அவர் தான் இப்போ ரியல் டைம் கும்பகர்ணனாக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை நடத்திட்டு வராரு. அந்த ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை நடத்திட்டு வராரு. அவருக்கு ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, தூங்கி எந்திரிக்கும்போது 2-3 மணி நேரம் லேட்டாக எந்திரிக்காரு. அது அப்படியே கூட கூட போகுது. சில நேரங்கள் என்ன பண்ணார், தூங்கினா 2-3 நாள் கழிச்சு எந்திரிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் தான் அவர் உண்மைக்குமே ஏதோ பாதிக்கப்பட்டதுன்னு தெரியுது. டாக்டர்கிட்ட போகிறாங்க. புக்காரம்ப பரிசோதனை பண்ண டாக்டர் அவருக்கு ஆக்சிஸ் ஹைப்பர் சோமனியா அப்படின்னு ஒரு வினோத நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. முதல்ல மனுஷன் 2-3 நாள் தூங்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் தூங்கினார். ஒரு நேரம் போய் கடையில் இருப்பார், வீட்டுக்கு போய் தூங்கிட்டாருன்னா அவ்வளோதான், அவர் 25 நாள் கழிச்சா எந்திரிப்பார். அவ்வளோ கொடுமையான நோயாக அவருக்கு இருக்குது. இந்த நோயை பற்றி பார்த்தோம்னா, இது நரம்பு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு பாதிப்பு தான். குறிப்பாக மூளையில் டிஎன்எஃப் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு புரதம் இருக்குது. அதில் பல புரதம் இருக்குது. அதில் டிஎன்எஃப் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு புரதத்தில் ஏற்பட்டிருக்க ஏற்ற இறக்கம் தான் இந்த நோய்க்கு காரணமாக இருக்குது. இதனால தான் மனுஷன் இவ்வளோ நாள் தூங்குதாரு. இதை பற்றி அவங்க வீட்டில் மனைவி அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுங்க அப்படின்னா, இவருக்கு வந்து நாங்கள் குணமாயிரம்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே குணமாகலை, ஆனால் சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்புவார் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஜாங்கிட் அப்படிங்கிற டாக்டர் இதை பற்றி சொல்லும்போது, ஆரம்ப கட்டத்தில் இந்த நோயை கண்டுபிடிச்சா நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ரொம்ப ரேரான நோய் தான், ஈஸியாக எல்லாருக்கும் தாக்காது, ரொம்ப ரேரான நோய் தான். ஆனால் நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு நோய். இது வந்து குணப்படுத்தோம்னா முதலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கிராமத்துக்காரங்களாம் இவரை வாழும் கும்பகர்ணன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விசித்திரமான நோயால் ரியல் டைம் கும்பகர்ணன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காருங்க. இது பற்றி புக்காரம் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நோய் வரும்போது நான் சில மணி நேரம் தூங்கினேன், அப்போ எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே தெரியல, அப்புறம் 2-3 நாள்லாம் ஆனது, அப்போ தான் இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு நாங்கள் டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லாரு. இப்போ வந்து 20-25 நாள் வரைக்கும் தூங்குதாராங்க. அதையும் என்னென்னா, இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அவர் இவ்வளோ நாள் தூங்குதை அவர் எப்படி கண்டுபிடிப்பாரான்னா, ஒன்ஸ் முழிச்சா 5 நாள் இருப்பார். அவர் ஒரு நேரம் அவர் முழிச்சிட்டாருனா 5 நாள் வரைக்கும் அவரால் கரெக்டாக இருக்க முடியும், தூங்காமல் இருப்பார். அப்புறம் திரும்ப தூங்கினாருன்னா அடுத்து 20-25 நாள் தான் எந்திரிப்பார். எந்திரிச்ச உடனே இவர் கடைக்கு போவார். கடையில் போய் ஒரு வேலையை தொடங்குவார். அந்த 5 நாள் வேலை பார்ப்பார். வேலைக்கு போகும்போது தான் அவர் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து அவர் வாசலில் குமிஞ்சு கிடக்கும். அந்த நாள்லாம் இவர் எண்ணி பார்ப்பார். அப்போ தான் தெரியும், இத்தனை நாள் நம்ம தூங்கியிருக்கோமா அப்படின்னு அவருக்கு தெரிய வருமாங்க. இது அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்படி கணக்கு போட்டு பாருங்கள், இவர் 20-25 நாள் தூங்கினார் அப்படின்னா அடுத்து 5 நாள் ஆக்டிவாக இருப்பார். அப்போ வருஷத்தில் கிட்டத்தட்ட 300 நாள் மேலே இவர் தூங்க தான் செய்தார். கும்பகர்ணன் 6 மாதம் தூங்கினார். நம்ம ஆள் வருஷத்தில் 300 நாள் தூங்குதார். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இப்போ அவர் எப்பயாவது மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அம்மாவும் ரொம்ப இதுக்காக பிரார்த்தனைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் வேண்டும் அவர் நல்லா வரட்டு. 20 நாள் தொடர்ச்சியாக தூங்கும்போது அவர் எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அவருக்கு உணவு ஊட்டுறது அப்புறம் குளிச்சு ஊற்றுறது எல்லாமே அவரோட மனைவியும் அவரோட தாயும் தான் பண்ணுறாங்க. இப்படிலாம் ஒரு வினோதமான நோய் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுறது தான் இந்த வீடியோ. ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.